கும்பகோணம் சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழையால் பல நூறு ஏக்கர் சம்பா தாளடி பருவ நெல் வயல்கள் மழைநீரால் சூழப்பட்டு வடிய வழியின்றி தேங்கி அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள் என்ன? வணக்கம் சியாம். கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வந்து கடந்த மூன்று நாட்களாக வந்து வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால வந்து கும்பகோணத்தை சுற்றியுள்ள ஆலமன்குறிச்சி, ஏரகரம், முத்தையால்புரம், வாழ்க்கை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல வந்து மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த கடந்த ஒரு வாரத்துல நடவு செய்த அந்த நெற்பயிர்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிறது. இந்த வடிகால் ஆனது சரியாக தூர்வாரப்படாத காரணத்தினால வடி தண்ணீர்கள் வடியாம தேங்கி இருக்கிறதுனால இந்த பயிர்கள்லாம் அழுகு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 25,000-30,000 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்து இந்த நடவு பணியை ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனால வந்து விரைந்து மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு இந்த வடி வாய்க்கால்களை எல்லாம் தண்ணீர் வடிவதற்கு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.